எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ஸ்டாம் சுவாமின்னு சொல்லப்படுற சமூக ஆர்வலருடைய டெத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இவர் எப்படி இறந்து போனாரு, இவர் வந்து சமூக ஆர்வலரா மட்டும் இல்லாம நிறைய இந்த டிரைபல்ஸ் பீப்புளா இருக்காங்க பாத்தீங்களா, இந்த டிரைபல்ஸ் பீப்புள்னு சொல்லப்படுற ஆதிவாசிகளோட உரிமைக்காக போராண்ட ஒரு பர்சனாகவும், ரொம்ப குறைவான இடஒதுக்கீடு இருக்கிற மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு பர்சனாகவும் இவர் இருந்துட்டு இருக்காரு. இவருடைய டெத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு, இவருடைய டெத்துக்காக எதுக்காக நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டை பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்தையுமே காரணம் அரசாங்கம் தான், அரசாங்கம் ப்ராப்பரா இருந்ததுதான் இவர் வந்து இந்த மாதிரி இறந்து போயிருக்க மாட்டார்னு சொல்லிட்டு எதுக்காக ஒரு பக்கம் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. போதா குறைக்க அதுக்கான காரணம் என்னவா சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து இவர் இருந்த பிரிசன்ல வந்து இவருக்கு ப்ராப்பரான பேசிக் நீட்ஸ் இவருக்கு சரியா ப்ராப்பரா கிடைக்கல, போதா குறைக்க ஒரு மெடிக்கல் கண்டிஷன் கிடைக்கல. என்ன காரணம், இவர் வந்து ஒரு 84 ஏஜ் ஆன ஒரு பர்சனா இவர் இருந்துட்டு இருக்காரு, ஒரு ஃபாதராகவும் இருந்துட்டு இருக்காரு. ஃபாதர் ஸ்டாண்ட் சுவாமி தான் இவர் சொல்லுவாங்க. ஆக்சுவலா இவர் ஃபாதரா மட்டும் இல்லாம ஜி சூட்ஸ் சொல்லப்பட ஒரு அமைப்புலயும் ஒரு மெம்பரா இருந்துட்டு இருக்காரு. ஜி சூட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லா இருக்கிற கிறிஸ்தவ மதத்துல இருக்கிற பீப்புள் வந்து அங்கங்க உலகத்துல இருக்க நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்றதும், அவங்களுடைய அந்த கிறிஸ்தவ மதத்தை பத்தி பிரச்சாரம் பண்றதும் இந்த மாதிரி ஒரு குரூப் அவங்க அதுலயுமே இருந்துட்டு இருக்காங்க. சோ இவருக்கு என்ன நடந்தது, எதுக்காக வந்து கவர்மெண்ட் எல்லாம் பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல ஸ்டாண்ட் சுவாமி நான் சொல்லப்படுற அந்த பர்சன் வந்து ஒரு சமூக ஆர்வலரா இருக்காரு, ஜி சூட்ஸ்ல வந்து ஒரு அமைப்புல இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மாவோயிஸ்ட் சொல்லப்படுற இந்த கம்யூனிஸ்ட் பீப்புளா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்த ஒரு பர்சனாவும் இருந்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு எதிராக நடக்கிற அந்த தப்பான விஷயங்கள், நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய அடிதடி, இது மாதிரியான விஷயங்களா இருக்கு பாத்தீங்களா, அவங்களை வந்து பிற்படுத்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இழைக்கப்படுற அநீதிக்குமே குரல் கொடுத்த ஒரு பர்சனா இருந்துட்டு இருக்காரு ஜார்க்கண்ட்ல. அந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை அவர் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கும்போது அக்டோபர் 2020 வந்து அவர் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. எதுக்காக அரெஸ்ட் பண்ணப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து 2018 வந்து நடந்த ஒரு ப்ராப்ளம், 2018 ஜனவரி 1 வந்து நடந்த ஒரு கேஸ்னால, பீமா கொரிஜியன் எல்கர் பரிஷித் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கேஸ்க்காக அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. இந்த கேஸ் அங்கே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து 2018 ஜனவரி 1 வந்து தலித் பீப்பிள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கொரிஜியன் அப்படின்ற ஒரு பிளேஸில் அவங்களுக்கான இருக்கிற விக்ட்ரியான ஒரு பில்லர் ஒன்று இருக்கும், விக்ட்ரி பில்லர்னு ஒரு பில்லர் வச்சிருக்காங்க. அந்த பில்லர் முன்னாடி போயிட்டு அவங்க வந்து கூட்டமாக நின்று ஒரு செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த விக்ட்ரி பில்லர் எதுக்காக அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2018 வந்து 200 வருஷத்துக்கு நம்ம பின்னாடி போனோம்னா 1818 நடந்த ஒரு வார்னால தான். 1818 நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கூட சேர்ந்து மஹர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பீப்பிள் வந்து என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மராத்தா கிங்டம் வந்து எதிர்த்தாங்க. மஹர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பீப்பிள் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு கேங், ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவினர் கூட சொல்லலாம். ஸோ அவங்க வந்து மஹர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மஹர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கூட்டம் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷோட சேர்ந்து மராத்தா கிங்டமாக அப்போ ஆண்டுட்டு இருந்த பெஷ்வா பாஜிராவ் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கிங்கை வந்து எதிர்த்தாங்க. அப்படி எதிர்த்து அந்த போரில் வந்து ஜெயிச்சதுனால இந்த தலித்னு சொல்லப்பட்ட பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு பிரஸ்டீஜியஸான மூமெண்ட்டாக இருந்தது. அதுக்கு ஒரு நினைவு சின்னமாக தான் இந்த விக்ட்ரியான அந்த பில்லரை வச்சுருந்தாங்க ஓகேங்களா, கொரிஜன் அப்படின்ற பிளேஸில். ஸோ இந்த விஷயத்த 1928 வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் வந்து இதை வந்து நினைவு கூற ஆரம்பித்தார். நினைவு கூற ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் அந்த மகர்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா, மகாராஷ்டிரா பிற்படுத்தப்பட்ட பிரிவினர்னு சொல்லிட்டு, அவங்களுக்கும் மற்ற எல்லா தலித்தாக இருக்கிற பீப்புள் எல்லாருக்குமே வந்து ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு உரிமையும் வாங்கி கொடுத்தாரு அம்பேத்கர் ஓகேங்களா. அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்போது 16 ஸ்டேட்டுக்கு மேலே வந்து இந்த விஷயம் பரவ ஆரம்பிச்சு. இந்தியாவில் 16 ஸ்டேட்டுக்கு மேலே இருக்கிற பீப்புள் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படின்ற ஒரு அந்த விஷயத்தை அந்த குரூப்பு கீழே வரா மாதிரி பண்ணி வச்சாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த விஷயத்த ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு விஷயமா வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க, நினைவு கூற ஆரம்பிச்சாங்க. ஸோ 200th இயர் அதாவது 1818 பண்ண விஷயம் 2018 200th வருஷம் ஓகேங்களா. அந்த வருஷத்து அந்த செலிப்ரேஷன் அப்போ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலித் பீப்புள் எல்லாருமே வந்து ஒரு பிரஸ்டீஜியஸான மூமெண்ட்டாக மட்டும் இல்லாமல் ஒரு வழிபாட்டு விஷயமா கூட இதை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த டைம் வந்து மராத்தா பீப்புளுக்கும் தலித் பீப்புளுக்கும் நடந்த ஒரு மிகப்பெரிய கலவரத்தால் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 வயசு இறந்து போயிட்டான். போத வரைக்கும் நிறைய ப்ராப்ளம் வந்தது, நிறைய கலவரமே உருவாச்சு. அந்த ரீசனுக்காக இவரை வந்து அக்டோபர் 2020 அரெஸ்ட் பண்ணுறாங்க அந்த கேஸ்க்காக. அப்படி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இவருடைய லாயர் சரீஃப் ஷேக்கை வச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பீல் பண்ணுறாரு. அந்த அப்பீல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி 84 இயர்ஸ் ஆயிடுச்சு, நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்க, ஆனால் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி என்ன விஷயம் நடந்துன்னு சொல்லிட்டு விசாரிங்க, இல்லை வேறு மாதிரியான சில விஷயங்கள் பண்ணுங்கள், ப்ரிசன் பண்ண வேணாம். போதா குறைக்கு இவருக்கு வந்து பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்லப்படுற நர்வ் டிஸார்டர் ப்ராப்ளம் இருக்குது, போதா குறைக்கு ஒரு அப்டாமன் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது, அப்டாமன் பெயின் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி இவங்க அப்பீல் பண்ணும்போது, அதுக்கு இவரை அரெஸ்ட் பண்ண என்ஐஏன்னு சொல்லப்போற நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியில் இருக்க பீப்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த கோவிட் சுச்சுவேஷன், லாஸ்ட் இயர் கோவிட் நடந்துட்டு இருந்ததுல, இந்த கோவிட் சுச்சுவேஷனை வந்து ஒரு காரணம் காமிச்சு, இவரோட வயசு ஒரு காரணமாக காமிச்சு இவங்க வந்து தப்பிச்சிக்க பார்க்குறாங்க, இவங்களை வந்து வெளியெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் இவர் எந்த ஜெயிலில் இருக்காரோ, எந்த பிரிசனில் இருக்காரோ, அவருக்கு வந்து எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸுமே அங்கே இருக்குது, மெடிக்கல் கண்டிஷன்ஸுமே அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து இந்த அப்பீலை வந்து கேன்சல் பண்ண வைக்கிறாங்க. அந்த டைம் ஜட்ஜாக இருந்த கோத்தலிக்கருமே வந்து இந்த அப்பீலை வந்து கேன்சல் பண்ணி விட்டுருந்தாரு. ஸோ இப்போ இந்த ஜெயிலில் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கள. இந்த ஜெயில் என்ன ஜெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து தலோஜா பிரிசன் சொல்லப்பட்ட மும்பையில் இருக்கிற ஒரு பிரிசன் தான். இந்த தலோஜா பிரிசனில் வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த இவரை ஸ்டாண்ட் சுவாமி அரெஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இவரை வந்து ஏரவாடா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு இடத்துல தான் வச்சிருந்தாங்க ஆரம்பத்தில் புனே போலீஸ். அதுக்கப்புறம் தான் வந்து மும்பையில் இருக்கிற மெயின் சென்ட்ரல் பிரிசனுக்கு வந்து இவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து இந்த தலோஜா
பிரிசனுக்கு வந்து இவர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இந்த தலோஜா பிரிசன் வந்து 2008 உருவாக்கப்பட்ட ஒரு பிரிசனாக இருந்துட்டு இருக்கு. எதுக்கு அதை உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மும்பை சென்ட்ரல் பிரிசன் இருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஓவர் க்ரௌடடாக இருக்காங்க பிரிசனர்ஸ், அதனால வந்து இந்த பிரிசனில் வந்து வச்சிருக்கணும் பாதிப்பார் அப்படின்றது உருவாக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருந்துட்டு இருக்கு. இங்கே என்ன ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் வந்து நிறைய ஜெயிலில் வந்து அந்தளவு பிரிசனர்ஸ் இல்லை, ஆனால் இந்த ஜெயிலில் வந்து இந்த ஜெயிலோட க்ரௌடே வந்து 2500 பேர் தான், ஆனால் வந்து 3000 பிரிசனர்ஸ்க்கு மேலே இங்கே இருந்தாங்க. ஸோ வாட்டர் ஸ்கேர்சிட்டியுமே இங்கே அதிகமாக இருந்துட்டு இருந்தது. ஸோ இந்த பிரிசனை எடுத்துகிட்டு வந்து இவர் வைக்கும் போது இவர் இதே ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இங்கே வாட்டர் ஸ்கேர்சிட்டியுமே இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்குது, போதா குறைக்கு மெடிக்கல் கண்டிஷன் தேவை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, 3 ஆயுர்வேதிக் டாக்டர் மட்டும்தான் அந்த டைம் அங்கே இருந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க. நிறைய மெடிக்கல் கண்டிஷன்ஸுமே சரி, மெடிக்கலில் இருக்கிற டாக்டர்ஸுமே சரி, வேகண்டாக தான் இருந்துட்டு நிறைய போஸ்ட். ஸோ இந்த 3 ஆயுர்வேதிக் டாக்டர் மட்டும்தான் வந்து அத்தனை பிரிசனஸுக்குமே இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் இதெல்லாம் நோட் பண்ண அவர் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து ஆல்ரெடி 84 இயர்ஸ் ஓல்டான ஒரு பர்சனாக இருக்கிறனால ரொம்ப பயட ஆரம்பிச்சிட்டாரு. அதனால திருப்பியாக என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனால் ப்ராப்பராக தண்ணி கூட குடிக்க முடியல. அவனால் அந்த தண்ணி கூட குடிக்க முடியாத சுச்சுவேஷனால் அவர் ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்னிப்பரும் ஸ்டாவும் வச்சிருந்தார். அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வரமோ அதை வந்து எடுத்துட்டாங்க சூப்பரண்டர். அதை வந்து அப்பீல் பண்ணார் நவம்பர் 7 அப்போ வந்து திருப்பி வந்து அவருடைய வக்கீல வச்சு இதை அப்பீல் பண்ணுறாரு. இந்த மாதிரி என்னோட பேக்கில் வந்து ஒரு ஸ்னிப்பரையும் ஸ்டாவும் வச்சிருந்தேன், அது மூலியமாக தான் தண்ணி குடிக்க முடியும், என்னால் நார்மலாக தண்ணி குடிக்க முடியாது, ஒரு கிளாஸை யூஸ் பண்ணி இல்லை கை யூஸ் பண்ணி கொடுக்க குடிக்க முடியாது, ஆனால் என்னை இங்கே அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்ததுலேருந்து நான் அது மாதிரி தான் குடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கையை வச்சு தான் குடிச்சிட்டு இருக்கேன், என்ன கிளாஸ் வச்சு தான் குடிச்சிட்டு இருக்கேன், குடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி அப்பீல் பண்ணுறாங்க. அப்பீல் பண்ணும்போது இவங்க சூப்பரண்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அவர் வந்து எந்த பேகமே இல்லை அவர்கிட்ட, நாங்கள் எந்த ஒரு ஸ்னிப்பரும் ஸ்டாவுமே எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பல போராட்டங்களுக்கு அப்புறமா டிசம்பர் 2021 வந்து இவருடைய ஸ்டாவும் ஸ்னிப்பரும் வந்து இவருக்கு கொடுக்கப்படுது. அதுக்கப்புறமா இவர் யூஸ் பண்ண பொருட்கள், அதாவது நாங்கள் இவருக்கு வந்து வாக்கிங் ஸ்டிக் கொடுக்குறோம், இவருக்கு ஸ்னிப்பர்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது மாதிரியும் கொடுக்கவும் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் எந்த அளவு உண்மை அப்படின்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி வந்து ஜெயிலில் வந்து ஓரளவு சில விஷயங்கள்லாம் அவருக்கு நடந்து கொடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து இவர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜெயிலேருந்து எழுதின லெட்டரில் என்ன மாதிரி எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஓவராக குளிராக இருக்குது, இந்த குளிரில் வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்வெட்டர் கூட இல்லை, என்னோட ஸ்னீக்கர்ஸ் கூட இல்லை, போதா குறைக்கு என்னோட சாக்ஸ் கூட இல்லை, அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து என்னால் ரொம்ப நாளைக்கு இருக்க முடியுமான்னு தெரியல, நான் சீக்கிரமாக இறந்துடுவோன்ற பயம் வேறு இருக்குது, என்னோட ஐ விஷன் வேறு போயிட்டு இருக்கு, என்னோட ஐ விஷன் வந்து ரொம்ப பிளர் ஆகிட்டே இருக்குது, நான் வந்து செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி எழுதி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து அவருக்கு தேவையான விஷயங்கள் ஒரு ஸ்வெட்டராக இருக்கலாம், அவர் யூஸ் பண்ண பில்லோவாக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஜெயிலுக்கு கொடுத்து அட்டும்போது ஜெயிலோட கேட்டில் வச்சு அதை அனுப்பிச்சு விட்டுறாங்க, அதை கூட உள்ளே கொண்டு வர விடலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகமாக போகும்போது அவர் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 ஜெயிலில் இருந்துட்டு இருக்காரு, 8 84 இயர்ஸ் பர்சன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, வாட்டர் ஸ்கேர்சிட்டி வேறு, அந்த வாட்டர் ஸ்கேர்சிட்டியாக இருக்கிறதுனால அவர் யூஸ் பண்ணுற அந்த கண்ணு துடைக்கிற அந்த துணி கூட அழுகு துணி தான் நான் கண்ணு துடைச்சேன் அப்படின்ற மாதிரி கூட எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தினால ஒரு கட்டத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 2021, அதாவது இந்த இயர் மார்ச் 2021 திருப்பி வந்து அப்பீல் பண்ணுறாங்க, பெயிலுக்கு வந்து அப்பீல் பண்ணுறாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான மெடிக்கல் கண்டிஷன் ஏஜ் திருப்பி அதே சொன்னாலுமே கூட, எது இவர் அரெஸ்ட் பண்ண என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து மாவோயிஸ்ட் சொல்லப்போற பேன் பண்ண ஆர்கனைசேஷன் கூடயும் தொடர்பு இருக்குது, போதா குறைக்கு ட்ரைபல்ஸ் ஆர்கனைசேஷன் கூட அதுவும் ஒரு பேன் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன், அது கூட தொடர்பு இருந்துட்டு இருக்கு. இவரை வந்து இவர் ரைஸ் பண்ண இந்த பெயிலை வந்து எடுத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த டைம் நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே பெயில நீங்க பண்ணா கூட பரவாயில்ல, பெயில வந்து பேன் பண்ணா கூட பரவாயில்ல, இந்த ஜெயில ஆல்ரெடி வந்து 3000 பேர் இருந்துட்டு இருக்காங்களா, இதை வந்து ஒரு இதாக யோசிச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான தொடர் இங்கே நம்ம எல்லாருக்குமே வருது. போத குறைக்கு வாட்டர் ஸ்கேர்சிட்டியுமே இருக்கு, ப்ராப்பர் மெடிக்கல் கண்டிஷனுமே இல்லை. ஸோ ஒருவேளை ஜெயில ப்ராப்பராக வச்சிருந்தா இவர் இந்த மாதிரியான பெட்டிஷனே வந்து ரைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அதுக்கப்புறமா திருப்பி வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே அவனால அங்கே இருக்க முடியாதனால ஏப்ரல் 2021 அடுத்த மாதமே என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை ஹைகோர்ட்டில் வந்து திருப்பி வந்து ரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் இந்த கேஸை. அப்போ அதை விசாரிக்கப்படும் போது தான் வந்து அதெல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, என்ன நடக்குது, என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இவரோட ஹெல்த் கண்டிஷன் மேலே எல்லாருக்குமான ஃபோக்கஸுமே போக ஆரம்பிக்குது, இவரோட மெடிக்கல் கண்டிஷன் என்னென்ன தேவை அப்படின்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மே 21 வந்து ஒரு ஜட்ஜு கிட்ட வந்து இவர் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் பேச வைக்கிறாங்க. அந்த டைமில் இவர் பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் வந்து பிரிசனில் இருந்து எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் கடந்த எட்டு மாதமாக பிரிசனில் இருந்துட்டு இருக்கேன், என்னை வந்து என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்றது கூட எனக்கு ப்ராப்ளம் கிடையாது, ஆனால் இந்த பிரிசனில் வந்து நான் அனுபவித்த வழிகள் அப்படி அப்படி என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்தில் என்னால் எழுத முடிஞ்சது, இப்போ என்னால் எழுதக்கூட முடியல, நானே என்ன நடப்பேன், என்ன நடக்க கூட முடியல, என்னால் குளிக்க கூட முடியல, நான் வந்து இருந்தது அதான் என்னுடைய வயசு 84 இருந்தாலுமே கூட சரி என்னோட விஷயங்கள் நானே பண்ணிப்பேன், ஆனால் இந்த ஜெயிலில் இருந்த கொஞ்ச நாளில் வந்து ஒரு விஷயமா நான் இழந்துட்டே வந்தேன், என்னோட பார்ட்ஸ்மே வந்து செயலருக்கு ஆரம்பிச்ச மாதிரி ஒரு விஷயம் தோண ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து என்னால் தாங்க முடியல, இதை பண்ணுறவங்க எதுக்காக அதை பண்ணுறாங்கன்னு தெரியல, ஆனால் வந்து அதை அவங்க தெரியாமல் தான் பண்ணுறாங்க, கடவுள் அவங்களை பார்த்துப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஜட்ஜ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவோட மெடிக்கல் கண்டிஷன்ஸை பார்த்துட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மே 28 வந்து இவரை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலாம்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலாம் வேணா, நான் என்னோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வாழ்ந்த ராஞ்சி அப்படின்ற ஒரு பிளேஸ்லாம் வாழ்ந்தேன், அந்த இடத்துக்கு நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன், அங்கே வாழ்ந்தாலே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனாலுமே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை எழுத்த முதல்ல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மே 28 வந்து ஹோலி ஃபேமிலி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்ல போகிற ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ண கொஞ்ச நாள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஜூலை 1 வந்து இவருக்கு வந்து கொரோனா பாசிட்டிவ் வருது.
ஸோ ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. கொரோனா பாசிட்டிவும் வருது, அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்துட்டே இருக்குது. அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும்போது லாஸ்ட் சண்டே வந்து இவருக்கு வந்து கார்டியாக் அரெஸ்ட் ஆகுது. காலையில் 4:30 வந்து கார்டியாக் அரெஸ்ட் ஆகுது. அந்த மாதிரி ஆன அப்புறமா வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஹெல்த் இஷ்யூ ரொம்ப ஓவராக ஒரு மோசமானதுனால வெண்டிலேட்டரில் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நேற்று வந்து இவர் இறந்து போயிட்டாரு. ஸோ இங்கே வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்சன், அதாவது வந்து ஒரு சமூக ஆர்வலராக இருக்கிறாரு, இல்லை வந்து ஒரு ட்ரைபல்ஸ் ஆர்கனைசேஷனுக்காக குரல் கொடுத்த ஒரு பர்சனாக இருக்கலாம், தலித்துக்கு குரல் கொடுத்த ஒரு பர்சனாக இருக்கலாம், அதை தாண்டி ஒரு 84 வயசு ஒரு பெரியவர் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பிரிசன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து இப்போ ஒரு தப்பு பண்ணுறாங்க கைதிகளை வந்து தண்டிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து பிரிசனில் போடணும் அவசியம் கிடையாது, அவங்கள திருத்தணும் அப்படின்றதுக்காக தான் பிரிசன் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாக்கப்பட்டது கரெக்டுங்களா. ஸோ அந்த மாதிரி பிரிசன் அவர் இருக்கும்போது ஒரு பேசிக்கான நீடுன்ற ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை ஒரு மெடிக்கல் கண்டிஷனாக இருக்கலாம், அவர் ஏஜுக்கான ஒரு விஷயமா இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் கிடைக்காததுனால தான் வந்து அவர் இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து நார்மலாக வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டும் இல்லாமல் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஒரு மனித உரிமை ஆர்வலர்களும் கூட இது எதிர்த்து குரல் கொடுத்துட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டான் சுவாமி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஃபாதரோட டெத்துக்கான காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களோட கமெண்ட் இந்த விஷயத்தை பற்றி என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.